அப்பப்ப இந்த ரஜினிகாந்தை வச்சு அவங்க போடுற நாடகம் இருக்கு. திடீர்னு வந்து சமூக விரோதிகள் ஊடுருவிட்டார்கள். ஊடுருவிட்டான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உளவுத்துறை சொல்லல, காவல்துறை சொல்லல, நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனால் அவர் திடீரென்று வன்முறை எந்த பிரச்சனைக்கும் தீர்வில்லை. நடிச்ச அத்தனை படமும் வன்முறை படம் தான். நேற்று வந்த தர்பார் வரைக்கும் துகளுக்கு வச்சிருக்கிற அறிவை முதல் அப்படியே அந்த அறிவை அந்த புத்தகத்தை வாங்கி உங்க ரசிகர்களுக்கெல்லாம் கொடுக்க ஒரு தருவ. ஏன்னா அவன் தான் உங்க படம் ஓரளவுக்கு ஒவ்வொரு முறையும் தலையில போடப்பட்டிருக்கிறார். நாங்க தட்டுல சாப்பிடும் போது கண்டாவே நன்மை இருக்கு. அவன் தலையில ஒரு சிந்திட்டு இருக்கான். துக்களுக்கு வைத்திருக்கிறவனை வழி அல்ல, திருக்குறள் வைத்திருக்கிற தமிழன் தான் அறிவு அறிவிக்கிறார். திருவள்ளுவனை படிக்கிறவன் தான் அறிவு. முதல்ல உளவியல் விடுதலை நமக்கு வேணும். நான் தமிழ் பேரினத்தின் மகன். பள்ளி பாபா பேசுறேன்னா ஏன் பேசுறான் பள்ளி பாபா? ஐயா பெரியார் சொல்றாங்க, உன்னை இந்த சமூகம் போற்ற வேண்டுமா, கொண்டாட வேண்டுமா, நீ பிறருக்காக உழைக்க தொடங்கு என்கிறார். அப்படி உழைக்க தொடங்கிய மகன் பழனி பாபா. அவரே சொல்கிறார், பெரியாரே சொல்கிறார், ஒருவன் மரணித்து போவதாலேயே இறந்து போவதாலேயே அவன் கொண்ட நோக்கமும் அவன் கொண்டிருந்த செயல்பாடுகளும் மரணித்து போவது இல்லை. ஜீவ விடுதலை புரட்சியாளன் செய்தவராக இதேகத்தை பதிவு செய்கிறார். ஒருவன் இறந்து போவதாலேயே மரணித்து போவதாலேயே அவன் முன்வைத்த லட்சிய முழக்கங்களும் கொண்டிருந்த நோக்கமும் ஒருபோதும் மரணித்து போவதில்லை என்ற பழனிவாவை இல்லாதிருக்கலாம். சர்வாதிகாரத்திற்கும் கொடுங்கோன்மைக்கும் வித்தியாசம் இருக்கு. சர்வாதிகாரம் என்பது நேரு செய்தது, காமராஜர் செய்தது, லீக்வானி செய்தது, எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளைகள் செய்ய போற ஆட்சி அன்பான சர்வாதிகார ஆட்சி. சர்வாதிகாரம் என்பது ஐயா இறையன் பண்ண சொல்ற ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும் என்கிற நன்கு விளைஞ்சது. ஒரு ஓட்ட பந்தயத்துல ஓடுறவன் எப்படியாவது ஓடி அந்த வெற்றி கோட்டை தொடுன்னு சொல்றது இல்ல, இந்த ரெண்டு கோட்டுக்கு இடையில ஓடு. ஒண்ணுது என்னென்ன, ஆறா இதுக்குள்ள ஓடு, நீ ஏழா இதுக்குள்ள ஓடு, எட்டா இதுக்குள்ள ஓடு. ஓடுறவனுக்கே ஒரு கோடு இருக்குன்னா நாட்டுல கோடு இருக்கு வேணாமா? அது சர்வாதிகாரம். கொடுங்கோன்மை என்பது என்ன? இப்போது நடக்கிற ஆட்சி தான் கொடுங்கோன்மை. சர்வாதிகாரம் வேறு, கொடுங்கோன்மை வேறு. நான் சொல்றத நீ கைகட்டி நின்று கேளு, இதுதான் கொடுங்கோன்மை. நான் சொல்றது சரியா இருக்கா கேளு, எது கருத்து இருந்தா சொல்லு, அது சர்வாதிகாரம், அது கருத்து சுதந்திரம், ஜனநாயகம், அதெல்லாம் இல்லை இந்த நாட்டில். புரட்சியாளர் அம்பேத்கர், நீ யாருக்காகவோ உழைக்கிறாய் என்கிற எண்ணத்தை கைவிடு, நீ பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக உழைக்கிறாய் என்கிற பெருமிதமும் கிவிரும் கொள் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் மொழிக்கு ஏற்ப. தான் பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக போராடியவன், உழைத்தவன், பேசியவன் புரட்சியாளர் பழனிவாவா என்பதை இதில் கவனத்தில் கொள்ளும். ஒரு நாடும் மக்களும் மிக இக்கட்டான நிலையில் நின்று கொண்டிருந்தோம். ஒரு பேரழிவை நோக்கிய பயணத்தை இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் கொண்டு சென்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள், இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். எதுக்கு இந்த குடியுரிமை சட்ட திருத்தம் திடீர்னு? நாடு அகல பாதாளத்தில் பொருளாதார வீழ்ச்சியில் போய் விழுந்துட்டது. பாகிஸ்தான் 42வது இடத்திற்கு வளர நாடுகள் பட்டியல்ல, இந்தியா 67வது இடத்தில் இருக்கு. அது 47வது இடத்திற்கு, இது 62வது இடத்தில் இருக்கு. இந்தியா உலக வங்கி எச்சரிக்குது, ஏன் மேற்கு இங்கே இருப்பா, பங்களாதேஷ் நேபாளை விட கீழே போயிட்டு இருப்பா அவனுடைய பொருளாதார வளர்ச்சிங்கிறது. இது குறித்து படித்த இளைஞர்கள் நாட்டு மக்கள் சிந்திக்க கூடாது, பேசிக்க கூடாது, அவர்களுக்குள் புரிதல் தெளிவு கோபம் வந்துவிடக் கூடாது. அவ என்ன செய்யணும்? நாடெங்கிலும் ஒட்டுமொத்த மக்களும் குடியுரிமை சட்டத்திருத்தத்தை எதிர்த்து பேசிட்டு ஒரு மாசம் ஓடிட்டு எதை பத்தி கவனம் இப்ப இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கிறீங்க. அப்பப்ப இந்த ரஜினிகாந்தை வச்சு அவங்க போடுற நாடகம் இருக்கு பாருங்க. தூத்துக்குடிக்கு யாராவது வர போ சொன்னாங்களா? தூத்துக்குடியில போற நமக்கு தயவு செய்து நீங்க வாங்கினாங்களா? துப்பாக்சி நடந்துச்சு, 15 பேர் செத்து போயிட்டா.
நான் போன என்னை பார்த்தா மக்கள் சந்தோஷம் அடைவாங்க. என்ன நாடகம் பார்த்தீங்கன்னா போராட்டக்கலாம். அங்க போயிட்டு திடீர்னு வந்து சமூக விரோதிகள் ஊடுருவிட்டார்கள். ஊடுருவிட்டான்னு உங்களுக்கு தெரியும். உளவுத்துறை சொல்லல, காவல்துறை சொல்லல, நீங்க எப்படி சொல்றீங்க? எப்படி இருக்கு அதோட ரஜினிகாந்த் எப்படி சொல்லிட்டாரு? இதை பத்தி எப்படி சொன்னாரு? எப்படி அந்த துப்பாக்கி சுட விட்டார்? இப்போ குடியுரிமை சட்ட திருத்தம், குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? இதான் நான் அவரிடத்தில் வைத்த கேள்வி ஐயா ரஜினிகாந்த் அவரிடத்தில். ஆனால் அவர் திடீரென்று வன்முறை எந்த பிரச்சனைக்கும் தீர்வில்லை. நடிச்ச அத்தனை படமும் வன்முறை படம் தான். நேற்று வந்த தர்பார் வரைக்கும் அதே தான் பிரதமர் பேசுறாரு. பாருங்க நேற்று குடியரசு தினத்தில் என்ன பேசுறாரு? ஆயுதம் எதற்கும் தீர்வில்லை. அப்படின்னா குஜராத்தில் எனக்கு வைக்கோல் குச்சி தீர்ப்பு, அது எங்க மக்களை எல்லாம் கொண்டது எதற்கு? ஆயுதம் எதற்கும் தீர்வில்லை, ராணுவத்தை கலைத்து விடுங்கள். எதுக்கு பல லட்சம் கோடிகளை கொட்டி நீங்க வந்து இந்த ராணுவத்தை கட்டமைச்சிருக்கிறீங்க இவ்வளவு ஆயுதங்கள்? ஆயுதம் எதற்கும் தீர்வில்லை. கனடா போல, சுவிட்சர்லாந்து போல, சிங்கப்பூர், மலேசியா போல ராணுவம் இல்லாத நாடா இல்ல. அப்போ ரஜினிகாந்த் நாட்டின் முதலமைச்சராக துடிக்கிறார். நடித்த படம் அத்தனையும் வன்முறை படங்கள். ஆனால் வெளியில பேசும்போது வன்முறை எதற்கும் தீர்வில்லை. அது எங்களுக்கு தெரியுது. அது புத்தர் காலத்திலிருந்து, மகாவர் காலத்திலிருந்து, காந்தி காலத்திலிருந்து இதைதான் கற்பிச்சிருக்கிறாங்க. இதுதான் போலீஸ்கார் கையில துப்பாக்கி கொடுத்துருக்கிறது, பொக்கு குருவி சொல்றதுக்கா இல்ல எதுக்கு கொடுத்துருக்கீங்க? கையில அது கொடுத்துருக்க கொசு அடிக்கிறதுக்கா, மூட்டை பிச்சு அடிக்கிறதுக்க? உங்க அருமை நண்பர் மோடி என்று சொல்லி வன்முறை எதுக்கு தீர்வில்லை, ராணுவத்தை கலைச்சு விட்டுருங்க, சமாதான புறாக்களை எல்லையை கொண்டி விடுங்க, வேணா என்னையை கொண்டி விடுங்க, அப்படியாவது சொல்லி விடுங்க. அத பேசல, வன்முறை எதுக்கும் தீர்வில்லை, வன்முறை எதுக்கும் தீர்வில்லை என்று ரஜினிகாந்த் சொல்லிவிட்டார். குடியுரிமை சட்ட திருத்தத்தை பத்தி பேசல. இப்ப திடீர்னு துப்புலத்தின் விழாவில் போய் அவன் யார் தேடி பிடிக்கிறாங்க? துக்குலத்தை வந்து முரசொலி வச்சிருக்கிறவர் வந்து திமுக, சரி துக்குலத்தை வச்சிருக்கிறவன் அறிவாளி. நீங்க முதல்ல அப்படியே அந்த அறிவை அந்த புத்தகத்தை வாங்கி உங்க ரசிகர்களுக்கெல்லாம் கொடுக்க வருகிறவன். ஏன்னா அவன் தான் உங்க படம் ஓரளவுக்கு ஒவ்வொரு முறையும் தலையில போறப்படுத்திருக்கிறான். நாங்க தட்டுல சாப்பிடும் போது கண்டாயிரம் நோய் அவன் தரையில ஒன்று செஞ்சுருக்கான். நாங்க உலகம் எங்க தமிழனுடைய வீரம், மானம், நாகரிகம், பண்பாடு, வரலாறு பற்றி பெருமையா பிச்சுக்கிறோம். எங்க ரத்த பிள்ளையே, எங்க சொந்தங்களே, அண்ணன் தம்பி தரையில போட்டு சோர்த்துருக்கேன். தூரத்துல இருந்து பாக்குறவன் சீன நாகரிகம் அடையாத ஒரு ஈன கூட்டமா இருப்பான் இருக்கு. அந்த சீமா வெட்டித்தனமா பெருமை பிச்சுக்கிறான். எப்படி இருக்கு பாரு, துக்களுக்கு வைத்திருக்கிற மறைவாளி இல்ல, திருக்குறள் வைத்திருக்கிற தமிழன் தான் அறிவாளி. திருவள்ளுவனை படிக்கிறவன் அவன் தான் தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தருக்கு கக்கனை தூரும் அறிவு. நான் நீங்க துப்ளக்க படிச்ச அறிவாளியான உங்க அறிவு என்னன்னு எங்களுக்கு இப்ப தானே தெரியுது. அப்ப நீட்டு தேர்வு இந்த அஞ்சாப்பு எட்டாப்பு பொது தேர்வுல எல்லாம் துக்ளக்க பாடமா வச்சா பூரா அறிவாளி ஆயி அப்பா. அதை வச்சு ஒரு வாரம் ஓட்டிட்டேன். இந்த ஒரு வாரத்தில் நடந்தது என்ன தெரியுங்களா உங்களுக்கு? ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஈத்தேன் எடுப்பதற்கு எந்த சுற்றுச்சூழல் அமைச்சகத்தில் அனுமதி தேவையில்லை, பசுமை தீர்ப்பாயத்தின் அனுமதி தேவையில்லை, குடிகளிடத்தில் கருத்து கேட்க வேண்டிய தேவையில்லை, நாட்டு மக்களிடத்தில் கருத்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன செய்யலாம், எங்க வேணாலும் குழாய போட்டு எடுத்துக்கலாம். மத்திய அரசு கொடுத்துருக்கா, நீங்க படுத்து கிடங்க. ஒரு நாள் காலையில அதிகாலையில கட 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 கடன் ஏதோ ஓடும், எந்திரிச்சு பார்ப்பீங்க உங்க வீட்டு குழாய போட்டு. நீங்க ஒண்ணு செய்ய முடியாது, நீதிமன்றத்துக்கு போக முடியாது. ஏன் சட்டம் அதை பற்றி யாராவது பேசிட்டான பத்தியெல்லாம்? ஒரே ஒருத்தர், ஒரு கட்சி மட்டும், ஒரு தலைவர் மட்டும் பேசுறாரு, ஐயா ஸ்டாலின். ஏன் பேசுறாரு? கையெழுத்து போட்டது அவர் தான். இப்ப போராட்டம் நடக்க போகுது தஞ்சாவூர்ல. மீத்தேன் திட்டத்தை நாங்க தான் கொண்டு வந்தோம், பெருமையாக பேசிய வாய் இந்த வாய்கள் தான். என் மக்களுக்கு எவ்வளவு பொது செய்து, ஆனால் ஒரு விழிப்புணர்வே வரல, ஒரு சிந்தனை தெளிவே வரல. ஏன்னே புரியல. அவங்க எல்லாம் 50 வருஷமா ஒரே நாடகத்தை போட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க.
நீங்களும் பார்த்த நாடகத்தை பார்த்து சரிக்காம இன்னும் பிரைஸ் கைது கேட்டு